ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த சாயங்கால வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 120 அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் நாம் வாசித்தோம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமா தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தின் நடுவில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் கண்களிலிருந்தும் காணாதவர் அல்ல, அவர் காதிலிருந்தும் கேட்காதவர் அல்ல. அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் செவி கொடுக்கிற தேவன். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் நெருக்கம் வரும்போது, உங்கள் பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு போராட்டம் வரும்போது, உங்களுக்கு வேதனைகளும் துக்கங்களும் பெருகும்போது நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள், அவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை கற்று செய்வார், இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய காதுகள் கேட்காமல் இல்லை. நீங்கள் கூப்பிடும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சமீபமாக இருக்கிற தேவன், கூப்பிட்டீங்கன்னா உடனே இறங்கி வந்துடுவார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணினார்கள், தற்கொலை செய்து கொண்டு மரித்து போகலாம். குடும்பத்தில் பல பிரச்சனை, கடன் பிரச்சனை, நெருக்கம், பல போராட்டம், என்ன செய்யறதுன்னு புரியாமல் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தீர்மானம் பண்ணாங்க, தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அவர்கள் சாகும் முன்னாடி பாயசம் வாங்கி கொண்டு வைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு யோசனை பண்ணினார்கள், இந்த உலகத்தில் நம்மை படைத்த ஒரு கடவுள் இருப்பார் இல்லையா, அந்த கடவுள் யார், ஏன் நம்ம பிரச்சனைக்கு அற்புதம் பதில் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லா கடவுளும் கூப்பிட்டு பார்த்தோம், கடைசியாக ஏதாவது ஒரு கடவுள் நமக்கு உதவி செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமத்துல தீர்மானம் பண்ணி அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்த மாத்திரத்தில் பாருங்கள், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இறங்கி வரட்டும், நாங்கள் சாக போகிறோம், ஒரு முடிவு வரட்டும், எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபித்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். ஜெபம்னு தெரியாது, அழுதாங்க அவ்வளோதான், கடவுள்னு ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 10 டியூப்லைட் அடிக்கிறது போல் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இறங்கி வர ஆரம்பித்தது. பாருங்க, அவங்க கூப்பிட்டாங்க, கடவுள் யாருன்னே தெரியாமல் கூப்பிட்டாங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகினார். அவர் அப்படியே இறங்கி அந்த இடத்துல 10 டியூப்லைட் வெளிச்சம் போல இறங்கினாராம். அப்பொழுது உடனே இவர் யார் என்று சொல்லி பார்த்தார், அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருந்தது, அவருடைய சரீரமெல்லாம் இரத்த காயத்தோடு கூட வந்து நின்றாராம். உடனே அவர்கள் சொன்னார்களாம், இயேசுவே நீங்கள் தான் தெய்வம்னு எனக்கு தெரியல, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் வாழறதுக்கு எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போது ஆண்டவர் சொன்னாராம், மகளே உன் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டபடினால, நெருக்கத்தில் தெய்வம் என்று ஒருவர் இல்லையா என்று சொல்லி கதறினபடினாலே, நான் தான் மெய்யான தெய்வம், உன் நெருக்கத்தில் உதவி செய்ய என்னால் தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். பிரியமானவர்களே, அன்றைக்கு அநேக காரியங்களை பேசினார், வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம், பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தாராம். ஆகினால இந்த வேலையில் நான் சொல்லுகிற காரியம் என்ன, உங்கள் நெருக்கத்தில் கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவர் இறங்கி வருவார். பெயர் சொல்லியே கூப்பிடல, அற்புதம் நடந்துச்சு, ஆனால் கர்த்தாவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 120 முதல் வசனம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு செவி கொடும்,
அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், விடுதலை கட்டளையிடும், ஆசீர்வதிங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், தொடர்ந்து நீங்கள் நடத்தும் அற்புதங்களை செய்யும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.